மகிஷத்வஜாஜ வித்மகே சண்டஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல அன்னை வாராகியின் திருவருள் துணை கொண்டு அகஸ்திய மாமுனிய திருவருளும் விநாயகப் பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ஜூன் மாதம் முதல்ல அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? இப்போ மே மாதம் பார்த்தோம், மேஷத்தில் 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய் மற்றும் குரு ராகு, சனியுடைய பார்வை, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்ததுன்னு மே மாதத்தில் பார்த்தோம். அப்போ ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, காலபுருஷனின் முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷத்தில் குருவும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாயுடைய வீட்டில் குருவும் ராகுவும் இணைவு. எப்பொழுதும் போல செவ்வாயும் சுக்கிரனும் கடகத்தில் அமைந்திருக்கிறாள், சேர்ந்து உட்கார்ந்து. கடக சுக்கிரன், கடக செவ்வாய் பார்த்துக்கோங்க. அப்போ திருமண பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவத்திற்கும் இது கை கொடுக்கும். செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்க திருமணம்ங்கிற அந்த ஒரு பந்தத்துக்கு மட்டும்தான் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்ற எல்லா விஷயத்துக்கும் அது ஒரு நல்ல உயர்வை வெற்றியை தரக்கூடியது. கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த தொழில் அமைப்பு, கடல் கடந்த அரசியல் மாற்றம், கடல் கடந்த ஆன்மீக சுற்றுலா, கடல் கடந்த ஆன்மீக அமைப்புகள், மடாதிபதி யோகங்கள், இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரன் மங்கள யோகத்தை கொடுக்கும். அப்போ கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார்கள். அதே போல் எப்பொழுதும் போல் நிரந்தரமான நிலையிலே கும்பத்தில் சனி பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே, வருமானம், இந்த ஜூன் மாதம் வருமானம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், முன்னேற்றம் எப்படி இருக்கும், மெயினாக வருமானம் எப்படி சாமி இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையிலே, தொழில்துறையை பொறுத்தவரையில், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, அது ஒரு சின்ன ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும், அவங்களுக்கு அந்த கடைக்கு அவன் தான் ஓனர். நீ என்னப்பா வேலை செய்கிறேன்? நான் வேலை செய்யலை சாமி, நான் ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு வியாபாரம் பண்ணுறேன். அப்போ நீ முதலாளி. முதலாளிங்கிற ஸ்தானம் ஒன்று, அந்த ஜாதகம் தான். அவன் ரோட்டில் நின்று வியாபாரம் பண்ணுறானா, இல்லை மல்டி லெவலில் ஆகாயத்தில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறானா என்பதை அவனுடைய கர்ம வினைகள் முடிவு செய்யும். நல்வினை தீவினை தான் முடிவு செய்கிறது, கர்மா தான் முடிவு பண்ணுது. அப்படி பார்க்கின்ற பொழுது, இது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், தனிநபராக ஒரு முயற்சி எடுத்து ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு 100 பேர், 300 பேர், அதே போல் பெரிய பெரிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிப்காட் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், உற்பத்தி நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், உற்பத்தி நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டெலாம் நம்ம அரை மணி நேரம் பேசலாம். அதில் எத்தனை நபர்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க, எத்தனை நபர்கள் அதில் பாதாளத்துக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் அதில் காத்திருக்கிறார்கள். ஷேர் மார்க்கெட்டை பற்றி தனியாக 10 நிமிஷம் நம்ம பேசலாம். அப்போ ஷேர் மார்க்கெட் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஷோரூம்ஸ், பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஃபைனான்ஸ், பணம் காசு கொடுத்து வாங்குறதல், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொஞ்சம் பண்ணக்கூடியவங்க, அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸையும் ஒரு பெரிய லெவலில் செய்யக்கூடியவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா சினிமா துறை, இப்போ வெளிநாடுகளெல்லாம் இருந்து நிறைய சினிமா துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அரசியல் தலைவர்கள். அப்போ இந்த ஃபைனான்ஸுங்கிறது ஏதோ சின்ன நம்ம தண்டல் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கக்கூடாது, அது ஒரு பெரிய அளவில் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டிங் பண்ணக்கூடியவங்க, அப்போது ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அதே போல் அது ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள்,
டெக்ஸ்டைல்னு சொன்னாக்கா அது எல்லாமே வந்துடும். பருத்தியிலேருந்து பருத்தியில் விவசாயத்திலேருந்து கடைசியாக அது ஹோல்சேல் வரலாம், ரீட்டைல் வரலாம். நடுவில் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ எல்லாமே அதில் வந்துடும். ஸ்டிச்சிங்கிலேருந்து கார்மெண்ட்ஸ்லேருந்து அந்த நூல் உற்பத்தியிலிருந்து கமிஷன் பிஸ்னஸ்லேருந்து. அப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க, அது காட்டன் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், ஆயில் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெயினாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டு ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கால்நடைத்துறை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆடு மாடு கோழி, இப்போ இந்த சைட்லாம் போனீங்கன்னாக்கா நம்ம கோழி பண்ணைகள் அது மாதிரிலாம், கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, முட்டை பண்ணைகள், விவசாயிகள், பெரிய பெரிய தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்து ஏலக்காய் திராட்சை முந்திரி அது மாதிரி தோட்டங்களை கரிகா காய்கறிகள் அது மாதிரி விவசாய நிலங்கள், அப்போ அந்த மாதிரி விவசாயிகள். அதே போல் மெயினாக நம்ம இந்த ஜூன் மாதம் சொல்ல வேண்டியது ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே வரோம். இந்த மே மாதம் ஜூன் மாதம்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவப்பெயர்கள், அதாவது நேம் ஸ்பாயிலிங் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா தொழில் போட்டிகள் காரணமாக இந்த டாக்டர்ஸோ அல்லது ஹாஸ்பிட்டல்ஸோ நிறைய பாதிக்கப்படுறோம். பெரிய பெரிய ஆஸ்பத்திரியும் நம்ம பார்க்குறோம், பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல் ஆடிட்டர்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர்ஸ், மெயினாக நம்ம அதுதான் சொன்னது. ஜூன் மாதம் கட்டாயமாக ஸ்கூல் காலேஜஸ், நாம் இதை கண்டிப்பாக சொல்லியாகணும். பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், அது மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், டென்டல் காலேஜாக இருக்கலாம், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கலாம். ஸோ காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டியூட்டோரியல் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக சிறப்பானதாகவே இருக்கும். பொதுவாக எனக்கு என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதில் மட்டும் நம்ம ஒரு சிலதை எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லணுன்றது நடக்காத விஷயம். அப்போ பொதுவாக தொழில்துறைகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். அப்போது மகர ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், இப்போ நம்ம இவ்வளோ சப்ஜெக்டை நம்ம பார்த்தோம். மகர ராசி, இப்போ கடக 100 வார்த்தையும் நான் சொன்னேன் ஆரம்பத்தில். கடகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள், இது வந்து திருமண பந்தத்துக்கு மட்டும் ஆகாது அப்படின்னு சொன்னேன். இது கட்டாயம் மகரத்திற்கு பொருந்தும். ஏன்னா மகரம்தான் செவ்வாயின் உச்ச வீடு, கடகம் செவ்வாயின் நீச்ச வீடு. அதே போல் மகரத்திற்கு 7வது வீடு கடகம், அந்த கடகத்தில் தான் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அப்போது திருமண பந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை. திருமணம் நிச்சயம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணணும், இது இமீடியட்டாக முடிச்சிடுறது நல்லது, தள்ளி போடவே கூடாது, டக்குன்னு கை கூட்டிடணும். தள்ளி போட்டாக்கா தாமதங்கள் ஏற்படும். சரி, கூட்டு தொழில்கள், ஆணும் பெண்ணும் இணைந்து செய்யக்கூடிய தொழில்கள் இருக்குமேயானால், மெயினாக பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் இருக்குமேயானால் அதிலும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பார்ட்னர்ஷிப்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நான் ஒரு 20 சப்ஜெக்ட் சொல்லியிருப்பேன், கம்பெனி, ஃபேக்ட்ரி, ஐடி ஃபீல்டு, டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பண்ணை வீடுகள், பண்ணைகள்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, முட்டை பண்ணை, ஆயில் பிஸ்னஸ், மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, இதெல்லாம் சொன்னேன். அப்போது ஒரு 20 சப்ஜெக்ட்ஸ், இது இல்லாமல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் உலகம் முழுவதும் எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மகரத்தை பொறுத்தவரையிலே 10வது வீட்டை தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், ராகுவும் பார்க்கிறார்கள். அங்கே உங்கள் மகர ராசிக்கு என்ன பிரச்சனை, தொழில் தடைகள் இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எத்தனை வருஷ கம்பெனியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது பெரிய மல்டி மில்லினியராக இருக்கலாம், ஒரு 5000 கோடி, இல்லை இப்போ சமீபத்திலலாம் சொன்ன மாதிரி 500,000 கோடிக்கு அதிபதியாக கூட நீங்கள் இருக்கலாம். அப்போ கேது இருப்பாரே ஆனால் உங்கள் பணத்தை உங்களால் தொட முடியாது, பிரச்சனைகள் ஏற்படும்.
அப்போ அது கேது அந்த தடை விலகப் போவது மகர ராசி என்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் தடைகள் விலகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் விலகும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பண தடைகள் வரவு தடைகள் விலகும், உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் மகர ராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் சின்னத்திரையாக இருக்கட்டும் அல்லது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சேட்டலைட்டோ மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது. அதாவது ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க, ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க, நல்ல பேர் புகழோடு இருக்கீங்க, கடந்த காலங்களில் ஒரு சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஒரு மன கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஏதேனும் உறவு முறைகளில் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு மனக்கஷ்டம் பண கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், அவையெல்லாம் விலகி அரசியலில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இனி வரும் காலங்கள் எல்லாம் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், ஜப்பானாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், அல்லது வெளி மாநிலங்களாக இருக்கலாம், வெளி நாடாக இருக்கலாம், அப்போ அரசியல்னு சொன்னால் சாமி எப்படியாவது நம்ம இந்த வாட்டி வந்துடணும் சாமி, ஏன்னா இதெல்லாம் அன்னை வாராகியால் தான் முடியும், இது என்னுடைய வாக்கு இல்லைங்க, வாராகியுடைய வாக்கு, அம்பாளுடைய வாக்கு. அப்போ அரசியல் தலைவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது, நிச்சயம் இம்முறை உங்களுக்கு வெற்றிகள் கிட்டும், அந்த நீங்கள் நினைத்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இதை நான் சொல்வது அரசியலுக்கு தகும், அதையும் தாண்டிய தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டாக வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, இமிக்ரேஷன்ஸ் என்கொயரிஸ், அப்போது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் மறைமுக பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், இது எதுவாக இருந்தாலும் அம்பாளுடைய அனுகிரகம் அன்னை வாராகியுடைய திருவருள் உங்களுக்கு நல்லதை செய்து கொடுக்கும். அப்போது அரசியலில் வெற்றி பெற வேண்டும், ஏன்னா எத்தனையோ இடங்களில் நம்மளுடைய அன்னை வாராகி சென்று அவங்களுக்கு நல்ல முறையில் சிறப்பான முறையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடங்கள் அந்த இடத்துலலாம் அம்பாளுடைய அனுகிரகம் சிறந்த முறையில் வெற்றியை தேடி தந்திருக்கிறாள் அன்னை வாராகி. அலட்சியமாக இருக்காதீர்கள், இந்த செய்தியே உங்களுக்கு ஒரு அம்பாளுடைய வாக்காக அமையும். அம்பாளை நம்புங்கள், வாராகியை நம்புங்கள், நிச்சயமாக அரசியலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதற்குரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் செய்வது சிறப்பு. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும், நினைத்த காரியம் நடக்கும். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு மங்களங்கள் கைகூடும், நினைத்தது நடக்கும், அம்பாளுடைய திருவருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாராகியின் ஆசிர்வாதம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதற்காக வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம், அதனுடைய திருப்பணிகள். அப்போது நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால், நான் தர சாமி இந்த இடத்துல கட்டிக்கோங்க, நான் உங்களுக்கு வாங்கி தர சாமி, உங்களுடைய இடத்தில் அந்த வாராகி ஆலயம் அமைய வேண்டும் என்று சொன்னால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அது அற்புதமான சந்திப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.